இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெபகிரந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று குருத்து ஞாயிறு புனித வாரம் ஆரம்பமாகின்றது. இந்த புனித வாரம் இதோ ஆண்டவருடைய பாடுகளையும் ஆண்டவருடைய மரணத்தையும் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் சொல்லக்கூடிய வாரம்தான், அனுசரிக்கக்கூடிய வாரம்தான் இந்த புனித வாரம். ஆம் அன்பமிக்கவே, இந்த புனித வாரத்தின் முதல் நாளாக குருத்து ஞாயிறு. ஆம், குருத்து என்றாலே ஒரு அமைதியின் சின்னம். இதோ அந்த குருத்து ஒரு நிறைவின் சின்னம். ஆம், அப்படிப்பட்ட குருத்தோலைகளை ஏந்தி ஆண்டவரோடு பயணமாகுவோம், வாருங்கள். ஆமன்புமிக்குள்ளே, மார்சேல் என்ற நகரம், அந்த நகரத்திலே மக்கள் பட்டினியாகவும் வசதி வாய்ப்பு என்றும் குடிநீரின்றியும் ஏன் உண்ண உணவின்றியும் மிக மிக கஷ்டத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அங்கு கயோ என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் திருமணமாகாதவர். மற்றவருடைய பார்வைக்கு அவர் கஞ்சனாக காட்சி கொடுத்தார். அவர் அந்த மாசேல் என்ற அந்த நகரத்திலே ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று கட்ட ஆரம்பித்தார். கட்டி கொண்டிருக்கின்ற போதே மற்றவருடைய பேச்சுக்கு அவர் ஆளானார். இவர் திருமணமாகாதவர், இவருக்கு யார் இருக்கின்றார், இவர் ஏன் இவ்வளவு பணத்தையும் இந்த மண்டபத்திலே அவர் செலவு செய்கிறார் என்றெல்லாம் பலவாறு பேசினார்கள். ஏன் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இவரை தாக்க முயற்சித்தார்கள். அத்தனையும் தாண்டி அவர் பொறுமையாக இருந்து அந்த நகரத்திலே ஒரு பெரிய மண்டபத்தை கட்டினார். நாட்கள் கடந்தோடின திடீரென்று அவர் ஒரு நாள் இறந்து போய்விடுகிறார். அவர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே அக்கம் பக்க வீட்டார் அத்தனை பேரும் சென்று பார்க்கின்றார்கள். அங்கு பார்க்கின்ற போது அங்கு அவர் எழுதி வைத்திருக்கின்றார், மாசே மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி, இதோ இந்த நகரத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மக்களை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு இல்லை, குடிசை வீடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் ரோட்டிலே தங்குவதை நான் பார்க்கின்றேன். எத்தனையோ நபர்கள் உணவின்றி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறி, இதோ எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெட்டியிலே அந்த மக்களுக்காக, இதோ இந்த மாசேல் மக்களுக்காக நான் பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் பலவாறு எழுதி வைத்திருந்தார். அப்போதுதான் தன் மக்கள் நினைத்தார்கள், ஐயோ நாம் தவறாக அல்லவா இவரை பேசிவிட்டோம், இதோ இந்த நகர மக்களுக்காக ஏழு எளிய உணவின்றி வீடின்றி உடையின்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக இவருடைய உழைப்பு அத்தனையும் சேமித்து வைத்திருக்கின்றாரே என்று அவரை பாராட்டினார்கள். ஆம், அன்புமிக்குள்ளே, மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பை அத்தனையும் அவர் சேமித்து மக்களுடைய நலனுக்காக அவர் வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவர் மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் நீத்தார் என்றுதான் சொல்ல முடியும். ஆம், அன்புமிக்குள்ளே, இந்த நாளிலே நம்மேல் அக்கறையும் கரிசனையும் கொண்டிருக்கக்கூடிய நம் தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். எப்போதுமே எருசலேம் பயணம் என்பது துன்பமும் வேதனையும் வருத்தமும் கவலையும் இழிவும் அவமானங்களும் கொண்டதுதான் எருசலேம் பயணம். ஆனால் இந்த நாளிலே இந்த எருசலேம் பயணம் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. இதோ மக்கள் திடீரென்று ஒன்று கூடி ஆண்டவரை அந்த கழுதையிலே அமர வைத்து வீதி எங்கும் தான் முடித்திருந்த அந்த உடையெல்லாம் அவர்கள் இதோ கீழே போட்டு அவரை வரவேற்கின்றார்கள். கம்பளம், ஆம் அன்புமிக்குள்ளே, இன்று முக்கியமான விஐபிகள் வந்தால் ரெட் கார்பெட் விரிப்பது இல்லையா, இதோ சிகப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்பது இல்லையா. ஆம், அன்புமிக்குவே, அப்படியாக இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய விஐபியாக அவர்கள் ஓசனா என்று பாடி அவரை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதனால் நினைத்து பார்ப்போம், ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதவர், அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடியவர், படைபலம் இல்லாதவர், மக்கள் பலம் கொண்டவர், இப்படிப்பட்ட நபருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த எருசலேம் நுழைவாயில் இருந்தே அவரை வரவேற்கின்றார்கள். அது மட்டுமா, அங்கே இருக்கக்கூடிய ஒளிவு கிளைகளை ஒடித்து அதை அசைத்தவனமாக, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறியோர் முதல் பெரியோர் வரையிலே அவரை வாழ்க 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 என்று அவரை அழைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆனால் சோகம் என்ன,
வாழ்க என்று சொன்ன வார்த்தை இதோ ஒரு சில நாட்களிலே ஒளிக ஒளிக என்று சொன்னது. ஆம் அன்புமிக்கவே, அவரை தேடி வந்தவர்கள் அத்தனை பேரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரை ஆசீர்வாதம் பெற வேண்டும், அவருடைய முக தரிசனம் பெற வேண்டும் என்று நினைத்து வந்த அத்தனை பேரும் தலை கத்தரிக்க ஓடினார்கள். ஏன் சீடர்கள் கூட மறுதளித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புமிக்கவே, இன்றைய நாளிலே இதோ இந்த மார்க்கு நற்செய்தியிலே அவர் ஐந்தில் ஒரு பங்கு ஆண்டவருடைய பாடுகளை பற்றி அவர் அருமையாக பேசுகிறார். அவருடைய பாடுகள் கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. ஆம் அன்புமிக்கவே, அதைத்தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எசையா அருமையாக சொல்கிறார், இதோ என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார். ஆம் அன்புமிக்கவே சொல்கிறார்களவா, இதோ தீயது செய்யக்கூடிய நபர்களுக்கே கவலை இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை என்றால், அவமானம் இல்லை, இழிவு இல்லை என்றால், நாம் நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு நமக்கு எதுக்கு அந்த கவலையும் இழிவும் அவமானம் என்று நினைக்க வேண்டும்? ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஆம், கெட்டது செய்வர்களே அசிங்கம் என்று நினைக்காத போது நல்லது செய்வர்கள் ஏன் அசிங்கம் என்று நினைக்க வேண்டும், ஏன் அவமானம் என்று நினைக்க வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்தில் எசை அருமையாக சொல்கிறார், தாடியை பிடுங்குவோருக்கு தாடியும், இதோ அவரை இழிவுபடுத்துவர்களோடு அவர் எதுவும் பேசவே இல்லை, அவர் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தார். எதற்காக அவர் நினைத்திருந்தார், அங்கே ஒரு சண்டை வந்திருக்கக்கூடும், போராட்டம் வந்திருக்கக்கூடும், அடிதடி ஆகியிருக்கக்கூடும். அவர் நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் தவிடுபடியாக ஆக்கியிருக்கக்கூடும். ஆனால் அவர் அதையெல்லாம் விரும்பவில்லை. அவர், இது இறைவனுடைய திட்டம், இதோ நான் மாட்சிமை பெற வேண்டும், இது இறை திட்டம் என்றால் இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய தந்தையுடைய அந்த சொல்லை கேட்டார். கடவுளாக இருந்தாலும் கூட அவருக்கென்று அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் உண்மையாக நினைத்து பார்த்தார், ஏற்றுக்கொண்டார், புரிந்து கொண்டார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கையளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த நாளுடைய தொடக்கமாக இருக்கின்றது. ஆம் அன்புமிக்கவே, ஒரு சிறுமி மருத்துவமனையிலே இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பக்கத்திலே அவருடைய அந்த சிறுமியுடைய அண்ணன் நின்று கொண்டிருந்தார். டாக்டர் கூறினார், இதோ அந்த மருத்துவர் அந்த சிறுவனை பார்த்து கூறுகிறார், தம்பி, உன்னுடைய தங்கைக்கு நீதான் இரத்த தானம் கொடுக்க வேண்டும் என்று. அவன் ரொம்ப கஷ்டத்தோடு அவன் இரத்த தானம் கொடுத்தான். ஏதோ அறுவை சிகிச்சை முடிந்தது. இவன் ரத்தம் தானம் கொடுத்த பிறகு அங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். மருத்துவர் சோதனைக்காக வந்தார். அவரிடம் இந்த சிறுவன் கேட்கின்றார், டாக்டர், நான் எப்போ சாகுவேன், நான் எப்போ இறந்து போவேன் என்று. அவருக்கு ஆச்சரியம், ஏன் இப்படி கேட்கின்றாய்? ஆம், நான் தான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து விட்டேனே, இனி நான் எப்படி உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று இதோ நினைத்தானாம். ஆம் அன்புமிக்கே, ஒருவேளை அவன் நினைத்தது தவறாக இருந்தாலும் கூட அவனுடைய நினைப்பு ரத்தம் கொடுத்தால் இறந்து போயிடுவோம் என்று தெரிந்தும் கூட அவன் தன்னுடைய தங்கை உயிர் வாழ வேண்டும் என்று ரத்த தானம் செய்கின்றானே, அதுதான் தியாகம், அதுதான் அர்ப்பணம், அதுதான் முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆம் அன்புமிக்குரிய, இந்த நாளிலே நாமும் இந்த புனித வாரத்தை அனுசரிக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பழக்க வழக்கத்தை, நம்முடைய குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. ஆம், ஆண்டவருக்கு தெரியும், எருசலேம் சென்றாலே அவருக்கு கண்டிப்பாக மரண தண்டனை என்று தெரியும், சிலுவை மரணம் என்று தெரியும். ஆனால் அத்தனையை தாண்டி அவர் அந்த தைரியத்தோடு வல்லமையோடு வந்தார் என்று தானே நன்று வாசிக்க கேட்கிறோம். இன்றைய நாள் மூன்று செய்திகளை நமக்கு கூறுகின்றன. இறைவனுக்காக நாம் படும் துன்பங்கள் ஒருபோதும் அவமானம் இல்லை. ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். ஆம் அன்புமிக்குள்ளே, துணை நிற்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவருக்காக, நற்செய்திக்காக, இந்த இறை குலத்துக்காக, அல்லது இறை மக்களுக்காக, அல்லது இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக, அல்லது நம் குடும்பத்திற்காக, நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக படக்கூடிய துன்பம் ஒருபோதும் அவமானம் அல்ல. ஏன், ஒரு குடிகார கணவரோ அல்லது குடிப்பழக்கம் உள்ள நபரும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவையாக ஏற்றுக்கொள்ளலாம், துன்பமாக ஏற்றுக்கொள்ளலாம், அதை ஒருபோதும் அவமானம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை இன்று நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றன. ஆமன்பமிக்கலே, அவமானம், அவரால் ஒரு குடிகாரரால், ஒரு நடத்த கெட்டவரால், அல்லது ஒரு தகாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்னுடைய எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு துரு மாதிரி,
அவரால் எனக்கு அசிங்கம் தான், அவரால் எனக்கு கேவலம் தான், அவரால் எனக்கு இழிவு தான். இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றன. இதற்கு நீங்களும் நானும் தயாரா? இரண்டாவதாக, இறைவனுக்காக நாம் படும் துன்பங்கள் கண்டிப்பாக கைமாறு தரும். இறைவனுக்காக நாம் படும் துன்பங்கள் அத்தனையும் கைமாறு கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஆம் அன்பர்களே, அப்படிப்பட்ட கைமாறு என்ன? இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்துல பவுலிடுகிறார், அருமையாக சொல்கிறார். தமக்காக வெறுமையாக்கி அடிமையாக்கி பாடுகளையும் துன்பங்களையும் அவர் பெற்றார் என்றால் அதனுடைய கைமாறு இந்த மனித குலம் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த கைமாறு கண்டிப்பாக உண்டு, அது உயிர்ப்பு. ஆம், பாடுபட்டால் மட்டுமே அதற்கு பிறகு மகிழ்ச்சியும் துன்பமும் உண்டு என்பதைத்தான் இந்த நாளுடைய இரண்டாவது வாசகம் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. மத்தேயு நற்செய்தியின் வாசிக்க கேட்கிறோம், என் பொருட்டு மக்கள் இல்லாத பொல்லாதை பேசுகின்ற போது, உங்களை துன்புறுத்துகின்ற போது நான் உங்களோடு உடனிருக்கின்றேன் என்பதை இதோ இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்ப கண்டிப்பாக விண்ணுலகில் கைமாறு உண்டு. ஆகையால் நாம் இப்போது இறைவனுக்காக படக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் ஒரு நாள் நமக்கு கைமாறும், பேர்வலன்களும் கிடைக்கும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை. மூன்றாவது செய்தியாக, ஆண்டவரின் அடியாருக்கு அவருடைய துணை எப்போதும் உண்டு. ஆம், ஆண்டவர்களின் அதிகாரிக்கு அவருடைய துணை எப்போதும் உண்டு. இதோ என்னை பிடித்த உடனே நீங்கள் அத்தனையும் சிதறி ஓடிவிடுவீர்கள் என்று யோவான் நற்செய்தியிலே சிலர்களை பார்த்து கூறுகிறார். ஆண்டவர் பிடிபட்ட உடனே அவர்கள் அத்தனை பேரும் தலுக்கத்திற்கே ஓடிவிடுகிறார்கள், ஆண்டவரை தனிமைப்படுத்தி விட்டு. புனித தான்போஸ்கோ வாழ்விலே நாம் பார்க்கிறோம். புனித தான்போஸ்கோ வாழ்விலே அவர் நிறைய இளைஞர்களை மனமாறச் செய்தார், நிறைய இளைஞர்களை அவர் ஈர்த்தார், அவர் வாழ் ஒன்றிணைத்தார். அது மட்டுமல்ல, எத்தனையோ இளைஞர்கள் பாவ வாழ்விலிருந்து மாறினார்கள். ஆகையால் அவருக்கு எதிரிகள் நிறைய சூழ்ந்தார்கள், நிறைய இருந்தார்கள். ஏன், எந்த அளவிற்கு என்றால் அவரை தனிமையாக அழைத்து சென்று அவரை கொன்று போட்டு விட வேண்டும் என்று கூட ஒரு சில நேரங்களிலே அவர் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு சில நபர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு விசேஷம் என்னவென்றால், தாக்குதல் நடத்துகின்ற போதெல்லாம் ஒரு நாய் மின்னல் வேகத்தில் வந்து புனித தான்போஸ்கோ அவர்களை காப்பாற்றுமா, காப்பாற்றிய உடனே மறைந்து போய்விடும். இது எத்தனையோ முறை புனித தான்போஸ்கோ அவர்கள் தாக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்கோ இருந்து வந்த நாய் அவரை காப்பாற்றும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாய்க்கு பெயர் சூட்டினாராம், கிரிக்கியே என்று. ஆம் அன்புமிக்கவே, இந்த கிரிக்கியே என்ற அந்த நாயுடைய பெயர். இவர் ஒருபோதும் அந்த நாயை பார்த்ததில்லை, ஆனால் ஆபத்து நேரத்தில் உடனடியாக வந்து பாதுகாத்து அது மறைந்து போய்விடும். அதான் தான்போஸ்கோ சொல்கிறார், ஒருவேளை அந்த நாய் வேறு ஒன்றுமில்லை, எனக்காக அனுப்பப்பட்ட ஒரு காவல் தூதராக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கோடிட்டு காட்டப்படுகிறது. அப்ப கடவுளுக்காக துன்புறும் ஒவ்வொரு அடியாருக்கும் ஆண்டவர் துணை நிற்கின்றார். எப்படிப்பட்ட ஆபத்தோ, எப்படிப்பட்ட பிரச்சனையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோ, அங்கு துணை நின்று அந்த அடியாரை பாதுகாக்கிறார், அந்த இறைவாக்கினரை பாதுகாக்கிறார், அந்த துறவியை பாதுகாக்கிறார் என்பதுதான். ஆம் அன்புமிக்குள்ளே, அப்ப நம்ம குடும்ப வாழ்வில் துறவிகள் மட்டுமல்ல, குடும்ப வாழ்வில் இறைவனுக்காக துன்புறுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் அருகாமிலே ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றன. இன்றைய குருத்து ஞாயிறு நமக்கு கூறுவதெல்லாம், இதோ நம்முடைய துன்பங்கள் அவமானம் அல்ல, இந்த துன்பத்திற்காக கைமாறு உண்டு. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட துன்பப்படக்கூடிய நபர்களுக்கு நான் துணை நிற்கின்றேன் என்று செய்துதான் இந்த குருத்து ஞாயிறு நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுவதெல்லாம். ஆண்டவருடைய பாடுகள் வெறும் பாடுகள் அல்ல, அவை நமக்கு முன் உதாரணமாக விட்டு சென்ற ஒரு அருமையான ஒரு பாடம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், இந்த பாடுகளிலே நாம் பாடம் கற்பிப்போம், நாம் பாடத்தை ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம். தேர்வுக்காக எழுதக்கூடிய பாடம் அல்ல, மாறாக வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய பாடமாக அமையட்டும். தேர்வுக்கு நாம் தேர்வு நேரத்தில் படிப்போம், பதில் எழுதுவோம், மதிப்பெண்கள் பெறுவோம், அதோடு மறந்து விடுவோம். ஆனால் ஆண்டவருடைய பாடுகள் அன்றாடம் சீடனாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றவர்
அன்றாடம் தன்னுடைய சிலுவையை சுமந்து வரட்டும் என்று கூறுகிறார். ஆம், அன்றாடம் என்பது மிக கடினம். ஆனால் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒசனா என்று சொன்ன அதே குரல் ஒளிகை என்று மாறுவதற்கு வெகு நாட்கள் ஆகாது. இயேசுவை கோபுர கலசமாக்கிய மக்கள் ஏதோ ஒரு சில நாட்களிலே குப்பத்தொட்டியில் போட்டு விட்டார்கள். ஆம் அன்பமிக்குள்ளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே இதோ ஆண்டவருடைய பாடுகளில் நாம் நுழைகின்றோம். எருசலேம் நகரத்துக்குள் நாமும் செல்கின்றோம். இவ்வளவு நாட்கள் நாம் தவ முயற்சிகளை ஒழுங்காக கடைபிடிக்கவில்லை என்றாலும் இந்த ஒரு வார காலத்திற்காவது தவ முயற்சிகளில் முழுமையாக பங்கேற்போம். ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்போம். நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவளாய் இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய துன்பங்கள் சுமை அல்ல, அவமானம் அல்ல, இழிவல்ல. ஆண்டவர் அத்தனையும் தாங்கிக் கொண்டார் மகிமைக்காக. நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இவை அத்தனையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இதனால் திருவிழா நமக்கு கூறுகின்றன. நினைத்து பார்ப்போம், எந்த அளவிற்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே, என்னுடைய பொருளாதார நிலையிலே, என்னுடைய கஷ்ட நேரங்களிலே, என்னுடைய சின்ன சின்ன போராட்டத்திலே எப்படிப்பட்ட மனநிலையோடு நான் இருக்கின்றேன். இதற்கெல்லாம் கைமாறு இப்போது கிடைக்காத பொருளாதாரம் அருளாதாரம் எனக்கு நான் இறந்த பிறகு எனக்கு கிடைத்த என்ன பயன்? பசியாக இருக்கின்ற போது உணவு இல்லை, பசியற்ற நிலையில் உணவு கிடைத்து என்ன பயன் என்று கூட நாம் நினைக்கக்கூடும். ஆம், இறைவனுடைய திட்டம் இதோ. நாம் இறைவனோடு நித்தியத்துக்கும் கடைசி வரையில் அவரோடு உடனிருக்க வேண்டும் என்றார். அன்றாட துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வீறு நடை போடுவோம். இதோ வாழ்க என்று சொன்ன மக்கள் ஒழுகை என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ நம்மை வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், இதுதான் உலகம் என்று நமக்கு தெரியாத ஒன்றா? இது உலகம் ஒரு நாடக மேடை என்று தெரியாதா? அதில் நாம் ஒவ்வொருவரும் அருமையான நடிகை நடிகர்கள் என்று தெரியாதா? தெரிந்ததானே நாம் பயணிக்கின்றோம். ஆம், இது இந்த நிலை மாற வேண்டும். இந்த புனித வாரத்தினை மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் நலம் பெற்று நீங்கள் ஏதோ நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம், உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பு, உங்களுடைய தொழில் அத்தனையும் ஆண்டவர் அவிதமாக ஆசீர்வதிக்கும்படி நான் வாழ்த்துகிறேன், ஜபிக்கின்றேன். ஆமே. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா.